இட்ஸ் வெனஸ்டே மார்னிங் அண்ட் ஐம் கீர்த்தி. காலையில் சீக்கிரமாகவே எழுந்துட்டோம், ஏன்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போகணும், அதனால் சீக்கிரம் எழுந்தாச்சு. அன்றைக்கி நான் 3 hours பெர்மிஷன் வாங்கியிருந்தேன், ஏன்னா சில நாள் சீக்கிரம் முடியும், சில நாள் லேட் ஆகும். எதுக்கு நமக்கு வம்புன்றதுனால நான் முன்னாடியே பெர்மிஷன் வாங்கி வச்சுக்கிட்டேன். வெட்னஸ்டே எடுத்த வீடியோஸ் போய் சண்டே அப்லோட் பண்ணுறதா நிறைய பேர் நினைக்கலாம். பிகாஸ் எனக்கு வீடியோ எடுக்கிறது வந்து பெருசாக டைம் எடுக்காது, மொபைல் ஸ்டாண்டில் வச்சுட்டு எப்பப்போ வேணுமோ ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிப்பேன். பட் எடிட்டிங் வந்து நான் மோஸ்ட்டாக நைட்டில் தான் பண்ணுவேன். அப்போது எனக்கு டைம் இருந்தால் மட்டும்தான் என்னால் எடிட்டிங் பண்ண முடியும். இப்போ ரீசன்ட் டேஸில் ஒர்க் லோட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால என்னால் எடிட் பண்ண டைம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து வீடியோஸ் எடுத்தேன்னா சீக்கிரமாகவே எடிட் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிடுறேன். பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், ரியலி சாரி. பிகாஸ் எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். ரெண்டு பேருக்குமே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கிளம்பலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். வந்து அதுக்கப்புறம் நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் பாண்டி கிளம்புறதா இருந்தால் ரொம்ப டிலே ஆகுன்றதுக்காக காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு வீடு எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்பியிருந்தேன். ஏன்னா நம்ம கேட்ட பெர்மிஷன் அவர்ஸை விட இன்னும் கொஞ்சம் தாண்டி போனால் அதை நமக்கு தான் ப்ராப்ளம். தேவையில்லாமல் நம்ம மரியாதையை நம்மளே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆகும். ஏன்னா ரீசன்ட் டேஸில் நான் நிறைய பெர்மிஷன் வாங்கியிருந்தேன், அதுக்கேற்ற மாதிரி நைட்லேயும் நான் காம்பன்சேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். பட் இருந்தாலும் அதை நம்ம ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது. அதனால் காலையிலே எவ்வளோ வேலை என்னால் க்ளீன் பண்ணி முடிக்க முடியுமோ அவ்வளோவும் நானும் மெதுவுமே பாதி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். மீதி மட்டும் சாப்பிட வரும்போது க்ளீன் பண்ணிக்கலான்றதுக்காக கொஞ்சம் மட்டும் எல்லாமே எடுத்து அந்த பேக் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருந்தோமோ ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்டம் மறுபடியும் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. பட் வேறு ஆப்ஷன் இல்லை, எப்போ வந்தாலும் கட்டப்பையோடு அவ்வளோ திங்ஸும் தூக்கிட்டு தான் வருவோம். போகும்போது பாதி கட்டப்பையில் தூக்கிட்டு தான் போயிருந்தோம். இந்த குர்த்தா செட் நான் போன விலாக்லேயே சொல்லியிருப்பேன், இது இன்ஸ்டாகிராமில் தான் வாங்கினது. இது ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. அன்றைக்கேன்னு பார்த்து செம்ம வெயில் வேறு, வெயிலுக்கு நல்ல காட்டன் ட்ரெஸ் போட்டு போயிருந்தால் நமக்கு அந்தளவுக்கு புழுக்கம் தெரியாது. நான் இது வந்து கொஞ்சம் யோசிச்சதான், பிகாஸ் கிளாத் பார்க்க நல்லாயிருக்கு, வெயிலில் போட்டால் எப்படி இருக்குன்ற மாதிரி யோசித்தேன். பட் நிஜமாகவே இது வேர்த்தான ப்ராடக்ட் இருக்கும், ரீசனபிள் ப்ரைஸ் தான். இது வீட்டில் இருந்தாலும் போட்டுட்ருக்கலாம், வெளியே ஆஃபீஸ் வியருக்கு ரொம்ப டீசெண்டான ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ இவங்களுடைய டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரிவ்யூ மறக்காமல் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் அம்மாவுக்கு தான் செக் பண்ண போயிருந்தோம், கட்டு கழுடியாச்சு. பட் இருந்தாலும் கால் எப்படி இருக்கும் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம், கொஞ்சம் டிராஃபிக்கில் டிலே ஆகிடுச்சு. எங்களுடைய டோக்கன் பார்த்திங்கன்னா 18 தான், எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, அதனால் அம்மாவை வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நான் அப்பா மேத்தும் சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு ஒரு பார்சலும் வாங்கிட்டு போயிருந்தோம். செம்ம சூப்பராக இருந்தது. அதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 20 rupees தான். 20 rupees அவ்வளோ டேஸ்டான பூரி மசாலா கொடுத்துருந்தாங்க. அம்மாவுக்கு மறுபடியும் கட்டு போட்டு விட்டுருக்காங்க, ஏன்னா அம்மாவுக்கு கால் இன்னும் ஹார்டாகவே தான் இருக்குது, இன்னும் ப்ராப்பராக எக்ஸசைஸ் நாங்கள் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா அழுதாலும் பரவாயில்ல, கால் நல்லா பழையபடி ஸ்டிஃப் ஆகணும்னா நல்லா நீங்கள் போட்டு ஆட்டணும், ப்ரெஷர் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அவங்க வழியில் அழுவாங்க தான், பட் இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பழைய கண்டிஷனுக்கு வரும். ஃப்ராக்சர் எல்லாம் சரியாயிடுச்சு, அந்த ஜவ்வு கிழிஞ்சதும் அம்மாவுக்கு சரியாயிடுச்சு. பட் இன்னும் கால் வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வரணும்னா நல்லா அந்த சுடு தண்ணியில் ஒத்தடம் வைக்கணும், அதுவும் இல்லாமல் காலை நல்லா அவங்க கொடுத்து அந்த ப்ரெஷரில் ஆட்டி விட்டால் பழைய நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் சொல்லியிருந்தாங்க. 15 days அப்புறம் மறுபடியும் வந்து செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க, கால் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க விடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு முடிச்சுட்டு அப்பாவுக்கு காட்டிட்டு வரும்போதே நாங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே பிரியாணி தான், பிகாஸ் வெட்னஸ்டே அப்பாவும் அம்மாவும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே சேர்த்து பிரியாணி தான் போட்டிருந்தோம், ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தான், கூடவே வந்து பெப்பர் சிக்கன் போட்டிருந்தோம். அப்பாவுக்கு பிரியாணி சுத்தமாகவே பிடிக்காது, அவர் மீல்ஸ் தான் வேணும்னு கேட்டிருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின ஷாப்பில் மீல்ஸில் நான்வெஜ் வாங்குகிற கடையில் வெஜ்ஜு மீல்ஸ் இருக்க மாட்டேங்குது, இல்லை நான்வெஜ் மீல்ஸும் சேர்ந்து இருக்க மாட்டேங்குது. ரொம்ப நேரம் தேடி பார்த்தோம். அப்புறம் அப்பா என்ன சொன்னார்னா, சரி பரவாயில்ல ஒரு நாளைக்கு நானும் பிரியாணியே சாப்பிட்டுக்கிறமா பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரசம் சாப்பிட்றோன்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நைட்டுக்கு வழி எதை வேணால் வீட்டில் செஞ்சுக்கலாம், ரசம் கூட வச்சுக்கலாம், மத்தியானம் நானும் பிரியாணி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கேன்னு சொன்னதுனால நாங்கள் எல்லாருக்குமே சேர்த்து பிரியாணி தான் போட்டிருந்தோம். மித்துவுக்கு ஒர்க் இருக்குன்னு சொன்னதால் அப்பாவும் அம்மாவுக்கு மட்டும் முன்னாடி சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். அவர் வர வரைக்கும் காலையில் என்னென்ன பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தனோ அதை மட்டும் நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அவர் வர்றதுக்குள்ளே இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், நானும் அவரும் சாப்பிட்றதுக்கு ஒரு 2 plates மட்டும் தான், அதை மட்டும் கடைசியாக வாஷ் பண்ணிக்கிட்டேன்னா ஈஸியாக இருக்குன்றதுக்காக கொஞ்சம் நேரம் நான் இதெல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
அப்பாவுக்கு அம்மாவுக்கு நான் மட்டன் பிரியாணி தான் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க ரெண்டு பேர் மட்டன் வேணான்னு சொன்னதால் அவங்க ரெண்டு பேர் சிக்கன் பிரியாணி மட்டும்தான் சாப்பிட்டாங்க. நான் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி 65 மட்டும் போட்டு கொடுப்பாங்கன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவங்க முட்டை பொரியல் மாதிரி செஞ்சு அதில் பிரியாணி போட்டு கொடுத்துருந்தாங்க. மசாலா சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்தது. எப்போவும் இந்த ஏரியாவில் நான் நடந்து வரும்போது நானே தான் என் காலை வீடியோ எடுத்துப்பேன். அந்த டைம் பார்த்து மித்தவும் இருந்தார். ஸோ இன்றைக்கி நீ வீடியோ எடுத்தே ஆகணும்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி நான் எடுக்க சொல்லியிருந்தேன். இந்த ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா பார்க்க செம்ம அழகாக இருக்கும், ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ரஃப் சர்ஃபேஸில் நம்ம எவ்வளோ வேணால் போட்டு நடக்கலாம். ஸ்மூத்தான சர்ஃபேஸ் விச் மீன்ஸ் அந்த டைல்ஸ் இல்லை மார்பிள்ஸில் போட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லிப் ஆகும். ஸோ இந்த ஸ்லிப்பரை நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன், எங்கே போகிறேன்றதை பேஸ் பண்ணி தான் இதை யூஸ் பண்ணுவேன். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், ட்ராவலிங்கில் எனக்கு வெளியே போகிறப்ப கண்டிப்பாக காஃபி இல்லை டீ இல்லை ஏதாவது ஒன்று குடிக்கும், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். போகும்போதே கடப்பாக்கம் கிட்டே நிறுத்திட்டேன் நான். அங்கே வந்து ஒரு இஞ்சி டீயா ஏலக்காய் டீயான்னு எனக்கு தெரியல, ரெண்டு மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுப்பாங்கன்னு. டீ செம்மையாக இருக்கும். ஸோ போகும்போதே நான் வந்து ஆல்ரெடி நல்லா சாப்பிட்டுட்டு தான் போயிருந்தேன், ஆனாலும் எனக்கு அந்த டீ வேணும்னு நிறுத்த சொல்லி குடிச்சிட்டு தான் வந்தேன். அங்கே வந்து குட்டி சமோசா வச்சுருந்தாங்க. அம்மாவுக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மாவுக்கு ரெண்டு சமோசா, எனக்கு ரெண்டு சமோசா, அப்புறம் பிஸ்கெட். மார்னிங் ஒரு 3 hours பெர்மிஷன் வாங்கினதால நைட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தேன். டின்னருக்கு அம்மா வந்து தோசை தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி வச்சுக்கலாம்னு தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கஞ்சி சாப்பிடணும் போல தோணுச்சு. எனக்கு மதியானம் வந்து ஹெவியாக சாப்பிட்டோம், நைட்டு கொஞ்சம் மைல்டாக இருக்கிற ஏதாவது ஒரு ஐட்டம் சாப்பிட்லான்னு தோணுச்சு. கஞ்சி பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கு அக்காவுக்கு தான் ஃபேவரட். நானும் சின்ன வயசுலேயும் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. பட் எனக்கு அன்னைக்கு வந்து கஞ்சி தான் சாப்பிட்ணும்னு ரொம்ப டெம்ப் பண்ணுச்சு. அதனால மூணு பேருக்குமே கஞ்சி தான். நான் வெறும் பிளெயின் கஞ்சி மட்டும்தான் சாப்பிட்டேன். மதியானம் சாப்பிட்ட ஐட்டம் வயிறு ஃபுல்லும் இருந்ததால் கொஞ்சமாக அப்பாவும் அம்மாவுக்கும் கஞ்சியும் கூடவே ஊறுகாய் மிளகாவும் அது இருந்தால் மட்டும்தான் அவங்க மூணு பேருக்குமே வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கஞ்சி வித் ஊறுகாய் மிளகாய் காம்பினேஷன். இது தேர்ஸ்டே ஈவினிங். தேர்ஸ்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ஐ கெஸ் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். லன்ச் மெனு என்னென்ன ஐட்டம். ஈவினிங் வந்து நான் மேலே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்பா என்னமோ டொக்கு டொக்குன்னு தட்டிகிட்டு இருக்கிற சத்தம் கேட்டுச்சு. கீழே வந்து பார்த்தா அப்பா கபோர்டு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அப்பாவோட வேலை என்னமோ ஒர்க் ஷாப் வேலை தான், ட்ரஸ்ட் அண்ட் கிரில் ஒர்க்கு, கேட்டு இந்த ஜன்னல் இந்த மாதிரி செய்கிறது தான். வீடு ஃபுல்லுமே செவர் இருக்கோ இல்லையோ கிரில்லு தான் இருக்கும். ஸோ அப்பா என்ன பண்ணுவீங்கன்னா எல்லா வேலையுமே அவர் வந்து ட்ரை பண்ணுவார். எந்த வேலையாக இருந்தாலும் சரி நமக்கு தெரியாத விடக்கூடாதுன்ற மாதிரி தான் யோசிப்பார். இந்த ஷூ ஸ்டாண்ட் கூட பார்த்தீங்கன்னா அப்பா செஞ்சது தான். வீட்டுக்கு இந்த கீ வீடு வர்றதுக்காக அப்பா செஞ்சது. எனக்கும் இதே மாதிரி ஒரு ஷூ ரேக் செஞ்சு கொடுத்துருக்காரு. அக்கா வீட்லேயும் இருக்கும். நான் வந்து மேலே அந்த பிவிசி ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிக்கிறேன், ஏன்னா பெயிண்ட் வந்துடுச்சுன்றதுனால. பெயிண்ட் காயறதுக்கு முன்னாடி எடுத்து அனுப்பி விட்டுருந்தாரு, அதனால் பெயிண்ட் வந்துடுச்சுன்னு பிவிசி அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். இது வீட்டுக்காக இப்போ செஞ்சது, ஷூ எதுவுமே தொடக்கவே இல்லை, அப்படியே இப்போதைக்கு சும்மா இற கட்டி வச்சுருக்கோம். அப்பா இந்த மாதிரி எதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் வீடு ஃபுல்லும் இப்படி தான் இருக்கும் திங்ஸ், அதை அடுக்கி வைக்கக்கூடாது அவருக்கு. வீட்டு வேலை முடிகிற வரைக்கும் அது அப்படியே தான் வச்சுருக்கணும்னு வேறு. இந்த ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அவர் கைவண்ணத்துலேயே செஞ்சது தான். இந்த கபோர்ட் பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் தான் செஞ்சார். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மர வேலையை ஆரம்பித்தார் செய்கிறதுக்கும். இது பர்ஃபெக்டாக வந்ததால் இப்போ கீழ் வீட்டில் எந்த ரூம்லேயுமே ஷெல்ஃபில் டோர் இருக்காது. அதையும் நானே ட்ரை பண்ணுவேன், இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வ்ளாக்லலாம் அதை கம்ப்ளீட் பண்ணிடுவார், அதை நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நைட் டின்னருக்கு எனக்கு எப்போவுமே மீன் குழம்பு இருந்தால் சோறு தான். சாப்பாடு வச்சுட்டு அந்த மீன் குழம்பு அது கூட முட்டை இருந்தேன், இந்த காம்பினேஷன் இருந்தால் எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். மதியானம் பார்த்திங்கன்னா அம்மா சிக்கன் கிரேவியும் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுருந்தாங்க. கொஞ்சமாக வந்து அந்த நீர் சொதுப்பு மீன் வச்சு குழம்பு வச்சுருந்தாங்க, எனக்கு மீன் குழம்பு பிடிக்குன்றதுக்காக. ஸோ மதியானம் நான் மீன் குழம்பு சாப்பிடல, நைட்டு மட்டும்தான். நைட்டு அவங்க ரெண்டு பேர் தோசைக்கு மீன் குழம்பு சாப்பிட்டுக்கிட்டு நான் மட்டும் ரைஸ் வச்சு சாப்பிட்லான்னு யோசிச்சுருந்தோம். அதனால் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. மித்து நைட்டுக்கு சாப்பிடல, அவர் கிளம்பிட்டார் வீட்டுக்கு. நாங்கள் மூணு பேர் மட்டும்தான். அதனால் அப்பாவுக்கு அம்மாவுக்கு மட்டும் தோசை, எனக்கு மட்டும் சாதம் முட்டை பொரியல் செஞ்சுக்கிட்டேன். மதியானம் நான் முட்டை சாப்பிட்ருந்தேன், நைட்டு 1வது எடுத்திருப்பேன். மதியானம் நான் முட்டை சாப்பிடல, அதனால் நைட்டு வந்து 2 முட்டை போட்டு தான் முட்டை பொரியல் செஞ்சுருந்தேன். நான் யூஸ் பண்ணுற இந்த தோசைக்கல் எங்கே வாங்கினேன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இங்கே அம்மா வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நான் பாண்டி மெயின் மார்க்கெட்டில் வாங்கினது, நேரு ஸ்ட்ரீட்டில் இருக்கும் இல்லைங்களா மார்க்கெட்டு, அங்கே தான் வாங்கினேன். 230 or 240 சம்திங் சொன்னாங்க, சூப்பராகவே இருக்குது. ஒன்று அங்கே வாங்கினது, இன்னொன்று வந்து நான் அனந்தபுரம் கோயிலுக்கு போனேன் இல்லைங்களா தைப்பூசத்துக்கு, அப்போ வாங்கிட்டு வந்தது. இப்போ நான் தோசை ஊற்றிட்டு இருக்கிறது வந்து அந்த திருவிழா கடையில் வாங்கின தோசைக்கல் தான்.
நீங்களும் பாண்டிச்சேரியாக இருந்து உங்களுக்கு இந்த தோசைகள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, நியர்பையில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, பாண்டி மெயின் மார்க்கெட்லேயே இருக்கும் ரெண்டு ஷாப்பில் நான் பார்த்தேன், அங்கே இந்த மாதிரி தோசைகள் வச்சுருந்தாங்க, அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நான் ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டாகிராமில் நான் வந்து தவா வாங்கினதை ஷேர் பண்ணியிருப்பேன், அவங்கக்கிட்டேயும் இந்த மாதிரி தோசைகள்லாம் இருக்குது. அவங்க வந்து நல்லா ஸ்மூத் ஃபினிஷ், நீங்கள் சீசனிங் எதுவுமே பண்ண வேணாம். இங்கே கடையில் வாங்கினீங்கன்னா இது நீங்கள் சீசனிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். என்னுடைய இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் யூடியூப்பில் நான் வேறு வீடியோஸ் போடுவேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா தட் வுட் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். ரெண்டுத்துலேயுமே வந்து நான் சேம் வீடியோஸ் கிடையாது, வேறு வேறு வீடியோஸ் தான் போடுறேன். உங்களுக்கு மற்ற வீடியோஸ் வேறு ஏதாவது பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஃப்யூச்சரில் இன்ஸ்டாகிராமில் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு பிடிக்குன்றதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டீங்களா, 1 lakh ரீச் ஆனதுக்கப்புறம் கூட ஏன் ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ வரைக்கும் எனக்கு ஃபேஸ் ரிவீல் பண்ணணும்னு எனக்கு ஐடியா இல்லைங்க. ஃபேஸ் ரிவீல் பண்ணாமலே வ்ளாக் போடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியே நான் போட்டுட்ருக்கேன். இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஃபேஸ் காட்டி நான் வீடியோஸ் போடுறதா இருந்தால் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறேன். எப்பவும் போடுறத விட இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சின்ன வீடியோ தான், பிகாஸ் நான் பெருசாக வந்து வீடியோ ஷூட் பண்ணல, ஒர்க் அதிகமாக இருந்தது இல்லாமல் ட்ராவலில் சுற்றிக்கிட்டே இருந்ததுனால எனக்கு சுத்தமாக டைம் இல்லை, அதனால் வீடியோட லென்த் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது உங்களுக்கு ஒரு நல்ல டைம் பாஸ் வீடியோவாக இருந்திருக்குமா என்னென்னு எனக்கு தெரியல, அப்படி இருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். என் வீடியோஸ் இதுவரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.